ஸ்ரீ குலோத்துங்க சோழ காலிங்கராயனே நீளஜ மண்டலமானமும் முடிச்சோழ மண்டலமெறிந்தும் கங்கராஜ காலிங்க விஜயவாகு தேவர்க்கு வீராபிஷேகம் பண்ணிவித்து அனந்தரமஸ்தநேமி பூசை காலங்களில் ஆதிசேற்றமாய் சுயம்புவுமான திருக்கோயிலையுடைய நாயனாரை தெண்டன் பண்ணி இந்நாய நாற்கு சக்தி பிரதிஷ்டையில்லாமையில் திரு காமக்கோட்ட நாச்சியாரை எழுந்தருளிவிட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நமக்கு பிராஸ்தமாய் வருகிற காலிங்கராய பத்தில் மானாமத்து சனாட்டில் லட்சிகாயதி சபுரம் இதுக்குள் நாலூர் வேச்சர்களுக்குள்ளிட்ட நிலமும் இதில் மே நோக்கிய மரமும் கு நோக்கிய கிணறும் பேருடரை நீக்கி குடிமக்களுள் பட இந்நாச்சியார்க்கு திருப்படி மாட்டுக்கும் மண்டப கொற்றுக்கும் சாந்திராதித்தவரையும் செல்ல கடவதாக ஹதோகம்ப நிக் கொடுத்தேன். அழிவுபடாமல் பெருக்கி உண்டார்கள் நடத்தவும் இதுக்கு உண்டாகில் காக்கையும் நாயுமாக கங்கை கரையில் ஆயிரம் குரால் பசுவை கொன்ற பாவங்களை கொண்டார்கள். ஆயிரம் பிராமணரை கொன்றார் பாவங்களை கொண்டார்கள். மேலொரு மாட்டம் விலங்குரைப்பார் காலிங்கராயரின் சொல்படி சத்தியம் செய்வார் செய்வித்தார். ஈழத் திருநாட்டின் திருகோணமலை மாவட்டத்தில் அந்நாளில் குமரன் கடவுள் என அழைக்கப்படுவதும் இந்நாளில் கோமரங்கடவுள என பெயர் பெற்ற இப்பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டு மர்மமான இலங்கை தமிழரின் வரலாற்றில் ஓர் வெளிச்சத்தை பாய்ச்ச தொடங்கியுள்ளது. மூன்றாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதியான காலிங்கராயன் இப்பகுதியை வென்று கலிங்க மகன் என இலங்கை தமிழர் வரலாற்றில் அறியப்படுகின்ற ஒரு அரசனிற்கு வீராபிஷேகம் செய்து வைத்த கதையை கல்வெட்டு காட்டுகின்றது. 1215 வாக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வானது கிட்டத்தட்ட 400 வருடங்கள் நிலை பெற்று ஆட்சி அதிகாரம் செலுத்திய யாழ்ப்பாண இராச்சியத்தின் ஆரிய சக்கரவர்த்தி என்ற அரச குலத்தின் தோற்றத்திற்கு வித்திட்டது. 1619 சங்கிலிகுமாரன் பருத்தித்துறை கடலில் வைத்து போர்த்துக்கேயரால் கைது செய்யப்பட்டதுடன் முடிவுக்கு வருகின்ற யாழ்ப்பாண இராச்சியத்தின் ஆட்சியாளர் கதை இங்குதான் தொடங்கியிருக்கின்றது. மிகவும் அழகான செங்கல் வேலைப்பாடுடன் அமைக்கப்பட்டுள்ள இக்கோயில் 1215 முற்பட்ட காலத்தியது என்பதை கல்வெட்டு அழகாக கூறுகின்றது. சுயம்பு லிங்க தேவராக எழுந்தருளியுள்ள எம்மப்பன் ஈசன் இங்கு அழகாக காட்சி தருகிறார். செங்கற்களால் அழகுற கட்டுக்குலையாமல் அமைக்கப்பட்ட இவ்வாலயம் என்றும் அதன் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றது. 800 வருடங்களுக்கு மேற்பட்ட இவ்வரலாற்றினுடைய அதிசயம் இங்கே காத்திருக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என போற்றப்பட்ட எம் இறைவன் ஈசனுக்கு சோழர்களால் அமைக்கப்பட்ட இவ்வாலயம் அழகிய
வேலைப்பாடுகள் உடன் அற்புதமாய் காட்சி தருகின்றது. இதன் அருகே மலைப்பகுதியில் காணப்படுகின்ற இந்த கல்வெட்டுத்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயத்தை இலங்கையின் வரலாற்றில் திறந்து வைத்துள்ளது. நன்றி அருணதியின பலையொளி சார்பாக.